என் பேர் ஐஸ்வர்யா. நானும் கும்பகோணத்துலேருந்து தான் வரேன். இங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்னாங்க, கும்பகோணத்தில் வந்து வந்தால் ரொம்ப தூரமாக இருக்குது, எல்லோரும் திருச்சி தஞ்சாவூர் அப்படியே படிங்கன்னு சொன்னாங்கன்னு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. தூத்துக்குடின்னு சொன்னதுமே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சொன்னது நோ தான். ஸோ நான் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜ் வந்து கொண்டு வந்தாங்க. வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து இங்கே 10,000 ஏதோ டொனேட் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபீஸ் கட்ட முடியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை, அது ஒரு தடவை குரூப்லலாம் கூட ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து நான் அப்ளிகேஷன் போட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. ஸோ என்னால் வந்து சுத்தமாக படிக்க முடியாது, ஃபீஸ் கட்டக்கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அது பண்ணிட்டு அடுத்த ஒரு 1 மந்த்லேயே என்னமோ என்னால் ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கேருந்து நான் வெக்கேட் பண்ணிட்டேன். ஒரு 6 to 7 months இங்கே இருந்திருப்பேன். திருப்பி இந்த அகாடமி வருவேன் நான் நினைக்கவே இல்லை, கிளியர் பண்ணுவேனே சுத்தமாக நினைக்கல. ஏன்னா நான் 2017 பேட்ச், ஆக்சுவலாக 2017 பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ஒரு கேள்வி என்ன ரொம்ப சுற்றி, ஏன்னா அப்போவே நான் வந்து பேங்கிங் வந்துட்டேன். இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நான் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பேங்கிங் வந்தேன், கிளியர் பண்ணேன், ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. நான் 2017 பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு பேங்கிங் எதாச்சும் சும்மா ஒரு ஜாலிக்காக வந்து சேர்ந்தது தான். போய் டிஎன்பிஎஸ்சி கேட்டோம், 35,000 சொன்னாங்க. பேங்க் கேட்டோம், 10,000 தான் சொன்னாங்க. சரி, அதை விட இது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சீரியஸாக வந்தோம். பேங்கிங் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது உள்ளே வரும்போது. சரி ஓகே, வந்துட்டோம், ட்ரை பண்ணோன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 3 prelims அவுட்டு. அவ்வளோதான், கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. சரி, 3 prelims போயிடுச்சு, இனிமேல் நம்ம இங்கே படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பிரேக் பண்ணிட்டு எம்எஸ்சி போட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எம்எஸ்சி போட்டதுக்கப்புறம் எல்லா ப்ரிலிம்ஸுமே கிளியர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, சரி ஓகே மெயின்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ஸ் வந்தால் சுத்தமாக அப்ரோச்சே பண்ண தெரியல. ரிசல்ட் வரும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். 1 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த ஒரு மாதத்தில் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா முட்டு முட்டுன்னு முட்டுவேன், சுத்தமாக கிளியரே ஆகாது எல்லா. எனக்கு இன்னும் எப்படின்னா சில பேருக்கு பாயிண்டில் போகும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு ரிசர்வ் லிஸ்ட்லேயும் வராது, ரொம்ப கேவலமான மார்க்கும் வராது, கரெக்டாக ரெண்டுத்துக்கு நடுப்புற மாட்டிகிட்ருப்பேன். விட்டுட்டும் போக முடியாது, கண்டினியூவும் பண்ண முடியாத லெவலில் தான் இருந்தேன். ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் எனக்கு ஒரு எங்கர் சிஸ்டர், என் தங்கச்சி வேலைக்கு போயிட்டு என்னை வந்து படிக்க வச்சாங்க. ரொம்ப அவங்க எனக்கு அடுத்து ட்வின் சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே நீட் கிளியர் பண்ணி மெடிசன் போயிட்டாங்க. அப்படியே சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை வைங்க, ஐயோ எதுவுமே பதிலே சொல்ல முடியாது அவங்கள்ட்ட போயிட்டு. ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். இங்கே வேணால் வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ அந்த புக்ஸ் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் வந்த புதுசில் அந்த எல்லா டாப்பிக்கும் இல்லை, ஈஸி, மாடரேட் அண்டு டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கேருந்து போனதுக்கப்புறமும் அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரே ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் கிளியர் பண்ணி ஐடிபிஐயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அப்போ நான் ஃபோட்டோஸோ இல்லை எதுவுமே நான் இங்கே கொடுக்கல. ஏன்னா அப்போலேருந்து அந்த 2017 தான் பாஸ் அவுட்டுங்கிற இல்லைனா அப்போலேருந்து எனக்கு என்ன ஒரே க்வெஷ்சன், இன்னும் எக்ஸாம் படிக்கிறியா? அந்த என்னால் அந்த க்வெஷ்சனை ஃபேஸ் பண்ணவே முடியல. எல்லோரும் கேட்டால் இத்தனை வருஷம் படிக்கிற, அவங்கவுங்க 1 வருஷத்துலேயே படித்து கிளியர் பண்ணுறாங்க. அந்த க்வெஸ்சனை மட்டும் என்னால் என்ன பண்ணாலும் இப்போ வரைக்கும் அந்த ஒரு பயம் மட்டும் போகவே இல்லை. சரி, எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்தா எக்ஸிக்யூட்டிவ் தானே பாஸ் பண்ணியிருக்கேன், யாருக்கும் அது புரியல இதுவே எனக்கு இவ்வளோ நாள் எடுத்துச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால் நான் ஃபோட்டோவும் கொடுக்கல, நான் எதுவுமே நான் இங்கே இருக்கேன், நான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கேங்கிறதே வந்து அநேகமாக சாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் யார்ட்டி சொல்லக்கூட இல்லை அந்த எக்ஸாமை. எல்லாம் கேட்டாங்க ஃபோட்டோ நீ ஏமோ கிளியர் பண்ணிட்டேன்னு சொன்னேன், ஆனால் ஃபோட்டோவில் இல்லை போய் சொல்கிறியா அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். ஆனால் நேஷனலைஸ் பேங்க் ஒன்று போகணும், கிளர்க்கோ பிஓ நான் ஏதோ அது ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபோட்டோவோ இல்லை இந்த ஸ்டேஜ்க்கோ வரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஏதோ என்னால் முடிஞ்சது, இத்தனை வருஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சதை இவ்வளோ லேட்டாக வச்சு நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இங்கே தீபிகா, புவனா எல்லாமே என் ரூம்மேட்டை, அவங்க நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணப்போ எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணி நல்லா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த பசங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டு சாவடிக்குங்க சொல்லிகிட்டே இருப்பேன், தயசுன்னு அந்த வார்த்தையும் மட்டும் சொல்லாதீங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே அந்த வயசு பிரச்சனையெல்லாம் ஓட்டிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், திருப்பி அதை கூப்பிட்டு போய் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். அவங்க கூடவே நான் சக்ஸஸ் மீட் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாக. நான் அப்பயும் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் சக்ஸஸ் மீட்டில் பேச போகிறீங்க, நான் எப்போ பாரு கடைசியில் உட்காந்து கை தான் தட்டிட்டுருப்பேன், நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சீரியஸாக இந்தளவுக்கு நான் வரோம்னு நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் படிக்க வச்சது ரொம்ப கஷ்டம் நிஜமாக. இவ்வளோ இதில் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் தான். ஒரு இடத்துல என் தங்கச்சி எப்போ பாரு கேட்கும், இப்போ எல்லா தடவையும் போகிறேன், ஒரு தடவையாவது வந்து சரி நான் நல்லா எழுதியிருக்கேங்கிற வார்த்தையை சொல்லுவியான. ஒரு ஒரு தடவை எக்ஸாமுக்கெல்லாம் என் கூடவே வரும், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்கும், ஏதாவதுனா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எனக்கு. இங்கே நிறைய பேர் ஆனால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிட்டீங்க, பட் எத்தனை வருஷம், 2-3 வருஷம் படிக்கிறேன்
படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் அப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து தான் நான் வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் நான் இடையில பிரேக் பண்ணிட்டு எம்எஸ்சி படித்தேன். ஸோ அந்த டைம்லாம் வந்து நான் எக்ஸாம் எழுதலை, ஆனால் அதெல்லாம் யாருமே வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா 2017 பாஸ் அவுட்டு, அப்போவே வந்து பேங்கிங் ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் இன்னும் ஒரு படிக்க முடியல, இன்னும் எழுதவே முடியல. அந்த ஒரு கேள்வி வந்து என்னால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியல. அதை என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருச்சு. இப்பயும் கேட்பாங்க, கிளர்க்கு தானே கிளியர் பண்ணியிருக்கேன், இன்னும் பிஓ கிளியர் பண்ணல இல்லைன்னு. ஸோ எனக்கு அந்த எல்லாரும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே தான் இருக்காங்க, அது என்னால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நான் இவ்வளோ வருஷம் வந்து இப்போ வந்து அந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணுற பயமும் இதுவும் எனக்கு இல்லை. ஓகே, 2017 தான் பாஸ் அவுட்டு, அண்ட் அப்புறமே பொறுமையாகவே படித்து நான் பொறுமையாகவே கிளர்க் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார், உண்மையாக எனக்கு தெரியல நான் வந்து இந்த அளவுக்கு வருவேன், எனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டே கிடையாது, சுத்தமாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸே கிடையாது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து சும்மா இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு செம்மையாக மோட்டிவேட் பண்ணுவேன். அது எங்கேருந்து தான் எனக்கு வரும்னு தெரியாது. ஆனால் ஏன் நிலைமைன்னு வரும்போது ஒரு மோட்டிவேஷன் கூட எனக்கு இருக்காது. எல்லா எக்ஸாம் போயிட்டு வந்து பிலிம்ஸே ஃபெயிலாக போயிடுவேன்னு தான் சொல்லுவேன், கிளியர் ஆயிரும். ஆனாலும் நான் ஒழுங்காகவே எழுதலை. இந்த ஒரு கேங்கில் இருப்பாங்களே, படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இப்போ கேட்டகரி தான் நான். எப்போ போனாலும் இல்லை நான் படிக்கல, நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படி தான் சொல்லிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் அம்மா தான் இங்கே, அவங்களால வர முடியல, பட் ஆனால் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் என் தங்கச்சியும் தான் வந்து இந்தளவுக்கு கொண்டு வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.